ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்க உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த இந்த வீடியோல போறது ஆர்பிஐ கவர்மெண்ட்ல இருந்து முக்கியமான எல்லாருமே கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஸோ பத்தி தான் பேசிக்கா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்மாடிட்டீஸில் கரன்சில இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இந்திய ரிசர்வ் இந்திய வங்கிகளின் தலைவன் அப்படின்னா அது ஆர்பிஐ தான் இப்படி ஒவ்வொரு நாட்டு வங்கிகளுக்கும் ஒரு தலைமை அமைப்பு இருக்கும் அந்தந்த நாடுகளில் பொருளாதாரத்தை சீராக வைத்து கொள்ள அந்த வங்கிகளின் தலைமை அமைப்புகளும் பெரிய பொறுப்புண்டு இந்த வங்கிகளுக்கான தலைமை அமைப்புகளை மத்திய வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்திய வங்கிகள் தங்களிடம் இருக்கும் பணத்தை பல்வேறு முதலீடுகளில் போட்டு வைப்பார்கள் அதில் தங்கத்துக்கு எப்போதுமே இடம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி தான் மத்திய வங்கிகள் மிக அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவித்திருக்கிறார்கள் என உலக தங்க கவுன்சில் சொல்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலகின் பல நாடுகளை சேர்ந்த மத்திய வங்கிகளால் வாங்கப்பட்ட தங்கத்தின் அளவு அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டன் உலகில் வளர்ந்து வரும் சந்தைகளாக ரஷ்யா துருக்கி கசகஸ்தான் போலாந்து இந்தியா போன்ற நாடுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவித்திருக்கிறார்கள் ஸோ அமெரிக்க பொருளாதார வலிமை சின்னமாக இருப்பது டாலர் தான் சோ டாலர் ஏறினால் தங்கம் இறங்கும் தங்கம் ஏறினால் டாலர் இறங்கும் இந்த இரண்டுமே பகியுள்ள பங்காளிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நெகட்டிவ் கரலேஷன் என சொல்வார்கள் சோ இதுதான் தங்கத்துக்கும் டாலருக்கும் உள்ள விலை மாற்ற உறவு அதனால்தான் டாலருக்கு இணையாக தங்கத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஆர்பிஐயிடம் ஐம்பது ரூபாய் அளவுக்கு டாலரும் ஐம்பது ரூபாய் மதிப்புக்கு தங்கமும் இருக்கிறது என வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப அமெரிக்க சீனக வர்த்த போரால் டாலர் மதிப்பு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சரிந்து விட்டது என்றால் தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக அதிகரிக்கும் ஸோ வர்த்தக போரெல்லாம் சரியா டாலர் அறுபது ரூபாய்க்கு அதிகரித்தால் தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய்க்கு சரிந்திருக்கும் இப்படி டாலரின் விலை மாற்றங்களை அனுசரித்து தன் சொத்துக்களை சரி செய்து கொள்ளத்தான் டாலரில் முதலீடு செய்றாங்க you yes. ஜனரி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்பிஐ வலைதளத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிமாற்ற விலைப்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு அறுபத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஜனவரி ஒன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு மூணு ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஆக ஒன்பது புள்ளி ஆறு சதவிகிதம் விலை அதிகரித்திருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க தங்கம் கிராம் ஒன்றுக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி ரெண்டாயிரத்தி

அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் விலை ஒன்பது புள்ளி ஜீரோ சிக்ஸ் சதவிகிதம் அதிகரித்த போதும் தங்கத்தின் மூலம் கிடைத்த பதினைந்து புள்ளி ஜீரோ ஆறு சதவிகித லாபத்தை வைத்து சரி கட்டி கொண்டது இப்படி ஒரு முதலீட்டில் இருந்து வரும் நஷ்டத்தை வேறு முதலீட்டை வைத்து சமாளிப்பதற்கு பெயர் தான் ஹெஜ்ஜிங் என்பார்கள் சோ இதே டெக்னிக்கை தான் ரஷ்யா அர்ஜென்டினா போலந்து துருக்கி என அனைவரும் செய்து வருகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க சோ இந்த விஷயம் தான் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா இப்ப ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் ஆனா அந்த ஸ்டாக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்து அந்த ஸ்டாக் அதுல அகல பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பங்கு ரொம்ப அனலைஸ் பண்ணி இப்படிதான் போகும் பல்ஸ் தெரிஞ்சு நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் அந்த ஸ்டாக் இன்ட்ராடிலயோ இல்ல ஸ்விங்லயோ இல்ல ஷார்ட் டேர்ம்லயோ பண்ணும்போது அது நம்மள சொதப்பிடுது ஸோ அதனால தான் நம்ம எப்பொழுதுமே அடிக்கடி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் மல்டிப்புளான ப்ராடக்ட்ஸை நாம் வச்சுருக்கணும் ஸோ நாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃபிக்ஸடான இன்கமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்ம பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால சில பேனிக்கான சுச்சுவேஷனில் இருந்து ஈஸியாக நம்மளை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அதிகமான எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு சஜெக்ட் பண்றது ஸோ இப்போ நம்ம பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே